இன்னைக்கு நம்ம வீடியோல தேவர் மகன் படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் கிடைச்சிருக்கு, கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு, மேக்கிங் ஸ்டில் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பார்க்க பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் ரீசெண்டா இந்த படத்தை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் இருக்கு, ஜாதி அது எல்லாமே, அது எல்லாத்த பத்தியும் கவர் பண்ணி இன்னைக்கு இந்த ரியாக்ஷன் ஷோல பார்க்க போறோம். தேவர் மகன் கமல் சார் வந்து 12 days உன்னால ஸ்கிரிப்ட் எழுத முடியுமான்னு யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி 7 days முடிச்ச படம் இது. மனிதன் தலைவர் படம் இந்த வருஷம் 92 பாண்டியன் படத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இதுல பார்த்தா கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்க முடியுது. 1992 தீபாவளியில ரிலீஸ் ஆன படங்கள் பாருங்க, எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா படங்களும் நல்லா ஓடி இருக்கு. இதுல நம்ம டாப் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் பார்த்தா தேவர் மகன் தான் டாப்ல அடிச்சிருக்கு. அண்ட் நமக்கு இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அதனால எப்படி சூப்பரா ரிசீட்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட், சென்னை நகர வசூல் விபரம். அண்ட் கைஸ், சூப்பர் ஒரு ஐட்டம் ஒன்று சிக்கியிருக்கு. ஆமாம், இது யாருன்னு பாருங்க, யாரோ மாதிரி தெரியுது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். தேவர் மகன் அண்ட் நாயகன் படம் இந்த சீரீஸோட பார்ட் 2 இது. ஸோ இதோட சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்த்துருவோம். ரெண்டு படமுமே காட்ஃபாதர் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டு படத்துலயும் புரோட்டாகனிஸ்ட் பேரு சக்திவேல். சக்திவேல் அதுக்கப்புறம் நேஷனல் அவார்ட்ஸ் குமிச்சிருக்கு ரெண்டு படங்களும். 5 national awards, அது 3 national awards. அதுக்கப்புறம் ஐகானிக் ஃபிலிம்ஸ், நோ டவுட். அண்ட் அஃபிஷியல் அகாடமி அவார்டு ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட படம். படம் ரெண்டுமே நாயகன் 1987, 1992 தேவர் மகன். கமல் சார் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காட்ஃபாதர்லேருந்து வரலாம். காட்ஃபாதருக்கும் தேவர் மகனுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ அந்த படத்தில் நம்ம பார்த்தால் நம்மளோட காட்ஃபாதர் வீட்டோ கார்லியோனி அண்ட் அவரோட பையன் மைக்கேல், ஸோ இவங்க ரெண்டு பேர் மாதிரியே இங்கே அப்படியே நம்மளோட பெரிய தேவரும் சக்திவேலும். அதே மாதிரி அங்கே மைக்கேல் வந்து வெளியூர்லேருந்து வருவார். கரெக்ட், அவர் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு அவர் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதே மாதிரி அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கே ஆடம்ஸ் இருப்பாங்க, அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துக்கணும், அதே டிபேட் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இவரும் கமல் சாரும் வந்து லண்டனில் படிச்சுட்டு ஊர்லேருந்து வருவார், பானு கேரக்டரோட வருவார். ஸோ அதே மாதிரி ஃபேமிலி இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஊரில் போய் மெக்டி மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குமா, அப்போ மெக்டானல்ஸ், பர்கர் கிங், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் முக்கியமாக ஃப்ரெடோ கேரக்டர், அதுல மைக்கேலோட அண்ணன் வந்து குடிகாரன். அங்க வந்து குடிகாரன் பிளஸ் பொம்பளை பொறுக்கி, இங்க அதை காமிக்க முடியல. சோ குடிகாரன்றத மட்டும் வச்சுக்கிட்டாங்க. பேசிட்டு இருக்காரு, என்னண்ணா அடிச்ச நேர ஆயிருச்சு, தெரியுது வாசனை வருது. அண்ட் அங்க வந்து டான்க்கு அந்த ஃப்ரெடோவை பிடிக்கவே பிடிக்காது, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பொண்ணுக்கு பின்னாடி எல்லாம் சுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க அதே மாதிரி நம்ம பெரிய தேவருக்கு வந்து அண்ணன் கேரக்டர் பிடிக்காது. உங்க அண்ணன் உறவாங்க போறடா, சொரவாங்க போயிருக்காரு. சோ இந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இது மட்டும் தான் நம்ம வந்து எல்லாரும் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் காட்ஃபாதர் புக் படிக்கும் போது, நான் வந்து நாயகன் வீடியோலேயே காமிச்சிருப்பேன், அந்த புக் வச்சு தான் இது இந்த சீரீஸே ஆரம்பிச்சிருக்குன்னு. முக்கியமான விஷயம் எல்லாம் பேச விட்டது வந்து மைக்கேல் வந்து சிசிலி போவார், அந்த இது கொலை பண்ணிட்டு போவார். கொலை பண்ணிட்டு போகும்போது நம்ம வந்து சிசிலியில் அப்போலோனியாவை சந்திப்பார். கரெக்ட், ஸோ அங்கே வந்து அதுதான் ரேவதி மாதிரி. கரெக்ட், கிராமத்து பொண்ணு, கிராமத்து பொண்ணு, அந்த சிசிலி கல்ச்சர்ல ஊர் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. அது கேக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். கரெக்ட், வை ஏன் நீ வந்து அங்க போயிட்டு இன்னொரு கல்யாணம் இது பண்ணிக்கிட்ட, அப்புறம் மாறிட்டியா, என்ன நடந்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அது படிக்கும் போதுதான் எனக்கு தேவர் மகன் பாக்குற மாதிரி இருந்தது. ஊருக்கு வர ஒரு பையன், வேற ஒரு லவர் இருக்கு, இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் இந்த கொலகார கூட்டத்தை விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறவன் அதுக்குள்ளேயே வரான், வேற ஒரு கல்யாணம் பண்ணுறான். ரொம்ப சிமிலராக வருது, அங்கங்கே கண்டிப்பாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் காடுன்ற ஒரு படத்தையும் வச்சு இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காரு. கன்னடா படம். ஸோ இந்த ரெண்டு மூவிஸை வச்சு தான் தேவர் மகன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே லெட்ஸ் டைவ் ஃபர்தர். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் ஆர்க்லேருந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் வந்து லண்டன்ல படிச்சு மாடர்னா நல்லா குஷியா இருக்கிற ஒரு பையன் கேர்ள் ஃப்ரெண்டோட இறங்குறான், ஊரே வேண்டாம், இந்த காட்டு மிராண்டி கும்பலே வேண்டாம்னு நினைக்கிறான். ஆனா அதுலயே உள்ள போயிட்டு மக்களை திருத்தி கடைசியில ஒரு புனிதாத்மாவை ஜெயிலுக்கு போறான். ஃபுல் ஆர்க் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஆர்க் கம்ப்ளீஷனை விஷுவலா நிறைய விஷயங்கள்ல காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் வந்து டிரெஸ் காஸ்டியூம்ல காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கமல் சார் வந்து ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல வருவாரு, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி
நடுவில் அந்த மாதிரி சில கிரேஸ் ஷேட்ஸ்லாம் வந்து கடைசியில் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக மாதிரி தான் காணும்போது. எஸ், ஒரு ஃபுல் இது வெரி நைஸ், ஃபுல் ஆர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிளாக் டு ஒயிட் அந்த ஒரு ஆர்க்கை நம்ம பார்க்கலாம். இன்னொரு சம சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது, அவர் போட்டிருக்க நீங்கள் வாட்சை நோட் பண்ணீங்க அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஊருக்கு வரும்போது அவரோட வாட்ச் வந்து செமி சர்க்கிளில் ஒரு ஆர்க் பாதிதான் பாதி மாதிரி இருக்கும், பாதியாக இருக்கும், ஃபுல் கம்ப்ளீட்டடாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் பெரிய தேவரா மாதிரி படம் முடியும் போது ஒரு கிளாசிக் ரவுண்ட் வாட்ச் கம்ப்ளீட் ஆயிட்டாரு கமல் சார். அகைன் இந்த ஃபுல் கம்ப்ளீஷன் நடந்துருச்சு, இது பார்க்கும் போது செம்ம மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. ஸோ இதை வந்து அஸ்வின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட யூடியூப் சேனல்ல பார்த்தேன், பயங்கரமான வீடியோஸ் போட்டிருக்காரு. பட் இப்போ வீடியோஸ் போடுறதுல அவருக்கு சப்போர்ட் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங், வேற லெவல் டீடைல்ஸ் டீடைல்ஸ் இதில் சான்ஸே கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் சக்திவேல் கேரக்டர் எந்த மிஸ்டேக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. ஆமாம், எல்லாத்துக்குமே வந்து எஸ்ஐக்கு போய் கேளுங்க ஏதாவது சொல்லுவேன், நான் பூட்ட உடைக்க வேணாம்னு தான் நான் சொன்னேன், உங்ககிட்ட சாவி வாங்கி யார சொன்னேன், எசக்கி தான். ஸோ அப்போ கூட அவர் எப்போ ஒத்துக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை, சிவாஜி சொல்கிறாரு நான் பஞ்சாயத்தில் போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு, அப்பதான் இல்ல நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் வந்து திருப்பி இல்லன்னு எசக்கி கேக்கட்டும், பாதி அவரு பாதி எசக்கி மேல படிப்பட்டு எசக்கி கேக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ற விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்காத ஒரு மனுஷன். கரெக்ட், கடைசியில அதே எசக்கி வந்து கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அருவாளை குடுங்கயா நான் இந்த பழியை ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது, போதும்டா ஏத்துக்கிட்டா போதும்டா, இனிமே யார் பழியும் மத்தவன் ஏத்துக்க வேண்டாம், நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தட்ஸ் அகைன் அ ஃபுல் ஆர் கம்ப்ளீஷன், ஒரு ஃப்ளாட் கேரக்டர், நல்ல மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு புனிதாத்மாவா மாறுறாருன்றது தான் இந்த கதை. ஸோ நம்ம இந்த தூவலூர்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடும் போது இந்த குதிரை இது பாரு, அண்ணன் கேரக்டர் வராரு. ஸோ வரும்போது அடி அடிச்சு தூக்கிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச செட்ல தெரியாம நடந்திருக்கு, தெரியாம. ஆனா இதே மாதிரி இந்த பாட்டுல நடக்கும் நடுவுல, ஆமா கமல் சாருக்கு நடக்கும் கிட்டத்தட்ட அதே நடக்கும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இதே மாதிரி அந்த வண்டியே தான் அது பிரச்சனை, அடி போடு ஓ அதுக்கப்புறமா ஒரு சிரிப்பு, அப்படி போயிட்டு சமாளிச்சுட்டு ஐ காட் திஸ் மேன். இங்க அவங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு, செட்டில் ஆக்டர்ஸ் நிஜமா நடக்கும் போது ஐயோ நடந்துச்சுன்னு எவனும் பாக்கல, பாட்டு பாடுறது இல்ல, குறியா இருக்காங்க எல்லாரும். அந்த இவரு பயந்தாரு, அந்த தாத்தா பயந்தாரு, பட் கமல் சார் ஸ்வாகா சமாளிச்சிட்டாரு. சின்ன வயசுல இந்த வண்டி நிறைய வரும், அப்ப வந்து நம்ம தாத்தா சொல்லுவாரு அந்த வண்டி ஓட்டுறது செம்ம கஷ்டம் பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாரு. வெறும் ரெண்டு வீல் தான், வீல் ரெண்டு, பட் அந்த ஸ்டூல் வந்து இப்படி டில்டடா உட்கார்ந்துருவோம். சோ நம்ம உட்காரும் போது அந்த குதிரை இழுத்து புடிச்சுதான் உட்காரணும். சோ அதுல வேற கல்லு மலை ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறேன். இப்பதான் தெரியுது அதை கம்பேர், நம்ம ஏஜோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் முக்கியமா நீங்க இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா இதுல யார் நிக்கிறா பாருங்க, எஸ் நம்ம கேவி ஆனந்த் சார். யோ மிலிட்ரி, நீ எங்கயா இங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து பிசி ஸ்ரீராம் சாருக்கு அப்ரண்டிஸா இருந்திருக்காரு, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த படத்துல மூணு படத்துக்கு பண்ணிருக்காரு. அந்த காலத்துல இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இப்ப நமக்கு எல்லா படத்துக்கெல்லாம் வருது. அண்ட் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன், டேட் பாருங்க 2nd September. படம் வந்து 25th October ரிலீஸ் ஆச்சு. சோ அது ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு. ஆமா, ரூபாய் 2 ரூபாய் 75 காசு இந்த புக். என்ன அழகா எவ்வளவு HD ஸ்டில் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. சோ இப்போ இதுல நம்ம இன்னொரு ஃபன்னி சீன் நம்ம பார்த்தோம், இந்த போட்ரி பாரடி பொண்ணு பாட்டுல ஒரு ஃபன்னி எடிட் மிஸ்டேக், ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு விஷயம் அது பாருங்க. இப்ப இவங்க இருக்காங்க, பானு இருக்காரு, இப்ப சக்தி வந்து சிலுமிஷங்கள் செய்யறாரு, கடைசியில பார்த்தா அந்த சிவாஜி சார் உட்காந்து ரசிக்கிறாரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரியாக்ஷன் ஷாட்டை இதுக்கப்புறம் வச்ச உடனே அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் மாதிரி. ஆமா, ஸோ இது ஆக்சுவலி குலேஷோ எஃபெக்ட் கைஸ், இது நம்ம வந்து பல வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஸோ லேவ் குலேஷோன்றவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹிச்காக் கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, நீங்க ஹிச்காக் வீடியோ பார்த்தா தெரியும், அதாவது ரெண்டு ரியாக்ஷன் ஷாட் அதுக்கு நடுவில் நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் அந்த கேரக்டர் நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடும். ஹிச்காக் சொல்லியிருப்பாரு, ஹிச்காக் வந்து பாப்பாரு நடுவில் வந்து ஒரு குழந்தையோட இமேஜ் போடுவாங்க, திருப்பி ஹிச்காக் வரும்போது ஆஹா என்ன நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் அப்படி இருக்கும். அதே மாதிரி திருப்பி வந்து ஒரு பொண்ணு வந்து பிக்கினில படுத்திருக்கா மாதிரி இருக்கும், நடுவில் போட்டுருவாங்க ரெண்டு ஷாட்டுக்கு நடுவில், இப்போ ஆஹா காம வெறியன் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இருக்கும். அதுதான் குலேஷோ எஃபெக்ட், ரெண்டு ரியாக்ஷன் ஷாட்ல நடுவில் என்ன வருதுன்னு. ஸோ இப்போ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா
இவர் பண்ணதுக்கு அப்புறம் சிவாஜி சார் ஷார்ட் போட்டவனே அவர் அதை பார்த்து தான் நம்ம பையன் என்ன பெருமையா இருக்கு அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்க மாத்தணும்னா நான் டைம் லைன்ல வந்து உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் சிவாஜி சார் இது வராம அப்படியே நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பானை ஷார்ட் அடிக்கிறத பார்த்துதான் சிவாஜி சார் வந்து பெருமையா பாக்குறாரு. அதுக்கப்புறம் சைட்ல நம்ம சக்தி வந்து சினிமிஷங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பாட்டு ஆரம்பிச்சிடும். ஆர் நம்ம அந்த குலேஷோ எஃபெக்டே நீங்க பாக்கணும் அப்படின்னா சிவாஜி சார் இது போடுறதுக்கு முன்னாடி இவங்க பானை இது போட்டுட்டு நடுவில் அதை வச்சிட்டோம்னா கூட கரெக்ட் ஆயிடும். இவங்க பானையில் அடிக்கிறாங்க அவர் பெருமையா பாக்குறாரு, இவங்க அடுத்த லைன் பாடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம குலேஷோ சொன்ன இந்த குலேஷோ எஃபெக்ட். இது பார்க்கும் போது ஃபன்னியா இருந்தது சமகா முடியும். இதே ரியாக்ஷன் ஷாட், இதே குலேஷோ எஃபெக்ட் அண்ட் மற்ற ரியாக்ஷன் ஷாட் என்னெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதுன்றத எங்கள் efxshop.in எங்கள் எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸில் நாங்கள் வச்சுருக்கோம். இது ஃப்ரீ எபிசோடாகவே இப்போவே நீங்கள் பார்க்கலாம் இதே ரியாக்ஷன் ஷாட் பற்றியான எபிசோட். ஸோ கோ வாட்ச் இட் நவ், இப்போவே பாருங்கள். ஸோ நம்ம அடுத்ததான் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம நாயகன் படத்தில் வந்து மணி சார் விஷுவலி ஸ்டோரியை சூப்பராக சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய சூப்பரான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த படம் வந்து விஷுவலி கன்வே ஆகிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப ஃபேமஸானது மிஷ்கின் சார் கூட சொல்லியிருப்பாரு ஒரு புக் எண்டிங். எப்படி நாயகன் படத்தில் திமேட்டிக்கலி புக் எண்டிங் ஆச்சோ, ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு அப்பாவுக்கு பழி வாங்கி திருப்பி லாஸ்ட்டில் அவங்க அப்பாவுக்காக அந்த பையன் பழி வாங்கி சவர மாதிரி முடிஞ்சதோ, இதில் அதேமாதிரி ட்ரெயினில் வந்து சக்திவேல் வந்து வருவார் ஜாலியாக சின்ன பையன் மாதிரி வர ஆள், திருப்பி அதே மாதிரி எண்டில் ட்ரெயினில் வந்து அழுதுகிட்டே ஒரு பெரிய மனுஷனாக போவார். ஸோ அது ஒரு சூப்பரான விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். நெக்ஸ்ட் வந்து இந்த அவங்க ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பானுமதியோட வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வான்னு சொல்லுவார். ஸோ அப்போது கால் வழுக்கி விழுவோம் அந்த பட்டாசு சவுண்டுக்கு. ஆமாம். ஸோ அங்கேயே நமக்கு சொல்கிறாங்க இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிகாஸ் ரைட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. கரெக்ட். ஸோ அதனால் ரிவர்ஸில் வரும்போது பயங்கரமாக எழுதியிருப்பார். ஆமாம். அண்ட் இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஃப்ளட்டு வந்துடும். இந்த ஃப்ளட்டு வந்துட்டு அப்போ தான் கமல் சார் வந்து கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த இடத்துல ஒரு சூப்பராக இந்த ஊரே வேணான்னு சொல்கிற அந்த கமல் சார் வந்து இந்த சரி இதுக்குள்ளே இந்த பாலிட்டிக்ஸ்க்குள்ள நம்ம குதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக அந்த சேரில் கால் வைக்கிற ஷார்ட் பூட்ஸை நல்லா க்ளோஸ்அப்பில் அந்த கயட்டி ஷூவை கழட்டி எடுத்துட்டு சக்குன்னு வைப்பாங்க அந்த சவுண்ட் பயங்கரமாக உங்களுக்கு கேட்கும். அண்ட் இந்த படம் வந்து சவுண்ட் டிசைனுக்கு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம். நமக்கு வந்து மொக்க பிரிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த எக்ஸாக்டாக அந்த ருசியை காண முடியல. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளீஸ் ஒரு ஹெச்டி பிரிண்ட் உங்ககிட்ட ப்ரிசர்வ் பண்ணி அந்த ஃபிலிம் ரோல் இருக்கும் அது எப்படியாவது ஒரு நல்ல ஹெச்டி பிரிண்ட் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் வாட் எவர் எங்கே நல்லா டீல் வருதோ அதை தயவு செஞ்சு கொடுங்க. விருமாண்டி படம் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேமஸ் சீன் பெரிய தேவர் வந்து இறந்து போகிற சீன். அது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா பின்னாடி அங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேஜில் சொன்னது. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நம்ம ரெட்டை புள்ள மாதிரி எழுதுகிட்டு அதுல நீங்க. ஆனா இதுல நீங்க பாத்தனா அந்த வேஷ்டி கரெக்ட் உண்டு வடிவே சார் சொன்ன அந்த வேஷ்டியை வாயில வச்சு அழுவுறது அதெல்லாம் இல்ல. சோ இது வந்து முதல் டேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சிவாஜி சார் எதுக்கு திட்டினாரோ அவங்கள அந்த டேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க திட்டு வாங்கினது வீண் போல. ஸோ இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சிவாஜி சார் வாயில் கை வச்சு பார்ப்பார் ஒரு பிளட்டு வரும். ஸோ பிளட்டு வந்தோடனே அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் தேய்ச்சிட்டு அழுவார். இது வந்து எப்படி சிம்பாலிக்கலாக சொல்லப்படுதுன்னா கமல் சாரோட ஹேண்ட்ஸில் இப்போ ஒரு பிளட் இருக்குது அவரால் தான் இந்த பிரச்சனையே கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கோவிலில் திறந்து இது தேவையில்லாமல் சிலிமுஷம் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன பிரச்சனை இவரோட பெரிய தேவரோட சாவு வரைக்கும் வந்து விழுந்துருக்கு. அண்ட் ரத்த வெறின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எக்ஸாக்ட்லி அந்த ரத்த வெறி வந்து நீங்கள் எசக்கியோட ஹாஸ்பிட்டல் சீனில் ரத்தத்தை ஃபோர் கிரவுண்டில் வச்சிருப்பாங்க. ரெட்ஸை ரொம்ப அதிகமாக காமிச்சிருப்பாங்க. இங்கேயும் ரத்தத்தை எடுத்து மூஞ்சில் பூசிக்கிறாரு. ஸோ இட் ஆல் கம்ஸ் அண்டர் ரத்த வெறி. அந்த ரத்தத்தினாலேயே இறந்தாரு அது இவரால் தான். இப்போ இந்த சீனை பார்ப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி பெயின்ஃபுல் சீன். இது வந்து ஜஸ்ட் அங்கேயே நம்ம சொல்லியிருக்கலாம் பட் உள்ளே வந்து கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள உட்கார வைப்பாங்க. பார்த்தா ஹீஸ் மேரிட்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எதிரில் பார்க்கும்போது தெரியும். சம பெரிய ஷாக். இது அந்த பிளாக்கிங்காகவே பரதன் சார் வந்து பயங்கரமாக ட்ரீட் பண்ணி பயங்கரமாக எடுத்துருப்பாரு. என் மேலே கோபம்,
உட்கார்ந்தவே கமல் சார் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாரு கௌதமிக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலை காரணமாக கல்யாணம் பண்ணி. சோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி அவங்க பார்த்து அழுது ஃப்ரேம் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்களேன். உயிரோட இருந்தேன், வாழ்க்கை போற உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன், இதான் உனக்கு தண்டனை. ஸோ இதுதான் உன் தண்டனைன்னு அவங்க கமல் சார் ஒரு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போய் உட்காடுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் கமாண்டிங்க உட்காந்து, அது ஒரு த்ரோன் மாதிரி, அது வந்து ஒரு சிம்மாசனம், அந்த இடத்துல உட்காந்து அவங்க வந்து தண்டனையை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவரு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இவங்க இந்த டைலாக் சொல்லியே கொடுக்குறாங்க. ஸோ இது சும்மா சொல்ற ஒரு விஷயம் இல்லை, நீங்க எக்ஸாக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாழ்க்கை போற உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன், என்ன சொல்ல வராங்க. ஆனா இந்த சீன்ல இன்னொரு சூப்பரான கேரக்டர் மொமெண்ட் நம்ம பஞ்சவர்ணம் ரேவதி மேம் வந்து நடுவில் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, உள்ள காஃபி கொடுக்க வருவாங்க. வந்து அவங்க ஃபர்ஸ்ட் காஃபி வச்சுட்டு பண்ற விஷயம் என்ன பாருங்க, அவங்க கல்யாண போட்டோ எடுக்கிறது என்னவா இருந்தாலும் அது ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லுங்க. வெரி டச்சிங், வெரி டச்சிங் லெவல். இப்போ இவங்க மூணு பேர் தலையையும் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி பாரு, ட்ரையாங்கிள், லவ் ட்ரையாங்கிள். அதெல்லாம் சும்மா சும்மா கைஸ். இந்த கொஞ்ச நாள்ல எங்க போயிட்டாரே சக்தி. இதுவும் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான திங், இந்த சேர்ல அழும் போது இவங்க அழுதுட்டு இருப்பாங்க, அந்த கண்ணீர் மேல விழும். அதுல இருந்து அவங்களுக்கு லீட் பண்ணி போனா, ஓ ஹீஸ் ஆல்சோ ஃபீலிங் தி சேம் திங். முடியுது, இவரு வெளில வந்து குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல கேட்டு பாருங்க, ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு, அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவர் எடுத்த முடிவு கரெக்டா கரெக்டான அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து சூப்பரா அப்படியே பிரதிபலிக்கிறாங்க, ஃபுல் குழப்பம். அண்ட் இந்த சீனை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாட்டோம். இவ நம்ம மாதிரி 8 மணிக்கு தூங்குறவர்ல கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்பா, கூட இருந்து பேசிட்டு ரொம்ப போர் அடிக்காத தூங்குற மாதிரி இருந்தா வந்துரு. இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் சக்திவேல் கேரக்டர் வந்து இவர் ரேவதி மேம் பஞ்சவர்ணத்தையும் பானுமதியும் சேர்ந்து பேச வைக்கிறாரு. அதோட பிளாக்கிங் பாருங்க, இது நமக்கு எங்கேருந்து வருதுன்னா நாயகன் படத்துல இதே பேர் பிசி சார் கமல் சார். கமல் சார் சோ இப்போ இங்க அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. இவங்க ரெண்டு பேரோட மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அந்த திரை இருக்கு, அந்த கொசு வலை. சோ அவங்க இன்னும் நம்ம அவங்களோட கான்வர்சேஷனுக்குள்ள போகல. கரெக்ட், இது அவர் செஞ்ச தப்பு இல்ல, தியாகம். எது ஸோ பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் 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 அந்த இன்னும் அந்த திரைக்குள்ளே தான் நம்ம இருக்கும். இப்போ நம்ம வெளில வரும்போது இங்கே மூணு விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து அந்த திரை பின்னாடி இருந்தது. நெக்ஸ்ட் ஃப்ரேமிங் பண்ணும்போது கிளீன் சிங்கிள் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஃப்ரேமில் அந்த ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு இருந்தால் கிளீன் சிங்கிள்னு சொல்லுவாங்க. ரெண்டு கேரக்டர் ஓவர் த ஷோல்டர் ஷாட் மாதிரி வச்சு, இல்லை ரெண்டு பேரும் ஃப்ரேமில் இருந்தால் டர்ட்டி சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிளீன் சிங்கிள் வைக்கிறாங்க. கிளீன் சிங்கிள் சைட் ஆங்கிள் எப்போவுமே படத்தில் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா ரெண்டு கேரக்டரும் அப்போஸ் பண்ணுது, ரெண்டு கேரக்டரும் இன்னும் மனசாக சேரலன்றதுக்காக தான் வைப்பாங்க. பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொல்லலாம். ஒன்று வந்து பாகுபலியில அந்த ஃபேமஸ் ஷாட் வைக்கலாம். இந்த படத்திலேயே கடைசியில கமல் சார் நாசர் சார் வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகம் தான் உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஷாட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் வை சினிமாவில் வந்து அந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் நம்ம அந்த ஆங்கிளுக்கு வரும், கிளீன் சிங்கிள் சைட் ஆங்கிளுக்கு. ஸோ எல்லாமே எங்க ரெண்டு பேருமே ஒட்டல, நிஜமா ஒரு திரை இருக்கு அப்படின்றத காமிச்சுட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பையனும் நினைச்சீங்களா என்ன வைங்க. சோ இன்னும் அவங்க ஒத்து போல சண்டை போயிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி தூங்குவீங்க? அதுவும் சரிதான், பாடவா? இப்ப பாடலாம் சொன்னேன். நவ லுக் அட் தி கேமரா ஆங்கிள் ப்ரோஸ். இங்கி ஏடு பழக வெள்ளையும் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாகவும் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கூடுது, நல்லா ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க எல்லாரும். ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாருங்களேன்.
கேமரா ஆங்கிள் இஸ் டோட்டலி கமிங் டு இந்த பக்கம், இந்த சைடு வந்துருச்சு பாருங்க. திரையே கிடையாது இப்போ, நோ மோர் திரை, வேற லெவல். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பானுவும் சக்தியும் பேசும்போது கேமரா ஃபுல்லா இந்த சைடு தான் இருந்தது. எஸ் கரெக்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ், ஸோ இந்த இந்த பக்கம் தான் கேமரா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சீன் ஃபுல்லா நீங்க பாத்துருக்கீங்க. இப்போ இவங்க பஞ்சவர்ணம் அண்ட் பானுமதி மீட் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சு திரையை விட்டு வெளில வந்து இப்போ 180 ஜம்ப் ஆகுது இந்த சைட். இது கண்டிப்பா நாயகன்லேருந்து வந்த தாக்கம் தான். அந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜ் இருக்கு இதுக்குள்ள, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் இந்த ஷார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாடும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஜெல் ஆயிட்டு இருக்காங்க, ஆனா யார் கூண்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில இருக்காரு. ஐயோ ரெண்டு பொம்பளைங்களையும் இப்ப நான் ஏமாத்த முடியாது, ரெண்டுத்துல ஒண்ணு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த ஒரு டைலாக்கான விஷுவல் ரெப்ரஸன்டேஷனாவே நம்ம பாக்கலாம். அண்ட் நாயகன்லயே லீலா ஸ்டூடெண்ட் தெரியாம ப்ராஸ்டியூட் நினைச்சிட்டு இருப்பாரு. கரெக்ட். அப்பவும் அதே மாதிரி பெட்டோட ஃப்ரேம் குள்ளே இருந்து வரும். ஏன் இதுல நீங்க ரேவதி மேம் பாருங்க, நல்ல அப்படியே பாட்டுக்குள்ள போயிட்டு முழுகி ரொம்ப இன்னசென்டா பாடிருக்காங்க. நேஷனல் அவார்ட் வின்னிங் மொமெண்ட் இது, டிசர்விங், செம ஆக்டிங், பயங்கரமான இன்னசென்ட். இது இன்னுமே வீட்ல எல்லாம் பார்த்தா இத ஞாபகம் வச்சு சொல்ற மொமெண்ட், அவ்வளவு இன்னசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல இன்னொரு சின்ன விஷயம் நான் நோட் பண்ணேன், இந்த பாட்டுல ஒரு லைன் வரும், வண்ண கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலம் கோலம். நம்ம பார்த்தோம்னா ரேவதி மேமோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் படத்துல இன்ட்ரோவே வந்து கோலத்திலேருந்து ஆரம்பிச்சு தான் வரும். அவங்க கோலம் போட்டு, அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அதை சொல்றாரு. அப்புறம் வண்ண கிளினா பஞ்சவரண கிளி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பேரே பஞ்சவரணம். அவங்க ஸோ அந்த கிளியை தான் இது பண்ணி பாட்டுலயும் அந்த கிளிகள் எல்லாம் காமிக்கிறாங்க. சூப்பர். அவங்களோட ட்ரெஸ்லயும் நிறைய கிரீன்ஸ் இருக்கும், கிரீன்ஸ் நிறைய இருக்கும், கிரீன் பேரட், எல்லோ பேரட், மல்டி கலர், இது விஷயங்கள்லாம் இருக்கும். வேற லெவல். அந்த விஷயங்களும் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. உள்ளார இருக்கிற மிருகம் எழுந்திருச்சிருச்சோ இல்ல அருவா கம்பு சூளம் இவங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க, மேல யார் ரெண்டு பேருக்கும் போர் அப்படின்னா இந்த ரெண்டு வேல், சக்தி வேல், மாயன். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற போர் இப்போ ஆரம்பிக்குது. இங்கேருந்து கிளைமேக்ஸ் ஃபைட், அந்த தேரில் பாம்ப், இதெல்லாம் போய் ஃபைட்டில் முடியும். ஸோ அனதர் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆர்க்ஸ் அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரைட்டிங்ஸ் இருக்கு. இதை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யூடியூப்ல பார்த்தா எல்லா டேரக்டர்ஸும் புகழ்ந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ரைட்டிங் நீங்கள் கற்றுக்கணும்னா எங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் வெபினார் வந்து நாங்கள் அகெயின் கண்டக்ட் பண்ணுறோம் September 26th, 9 PM. எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு போரிங்கான ஸ்டோரியை உங்களால் இனிமேல் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா படங்களையும் இன்க்ளூடிங் திஸ் ஒன் எல்லாத்தையும் நம்ம டைசெக்ட் பண்ணி ஏன் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, ரைட்டர், டேரக்டர், எடிட்டர் யாராக வேணா இருக்கலாம், அந்த மூவி வீடியோவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஸோ ஜாயின் அஸ் கைஸ், எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் வெபினார், அங்கே நம்ம பார்ப்போம், நிறைய பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து வெதர் எஃபெக்ட்ஸ். அகைன் நாயகனில் பேசியிருக்கோம், எப்போ எப்போ எந்த மாதிரியான வெதர், சவுண்ட், காற்று எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்க்குற சீன் வந்து எசக்கி கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்ப்போம். அது எப்போ வருதுன்னு பாருங்கள், எக்ஸாக்டாக 2 times வரும்ல சீனோட ஸ்டார்டிங்கில். கமல் சார் எசக்கியை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு வாட்டி வரும், நத்திங் டு வரி, சாரி கையை தான் காப்பாற்ற முடியல, போய் பாருங்க. எசக்கி எங்க அங்கே போய் பாருங்கன்றாரு, பார்த்து அதிர்ச்சியில் நின்ற உடனே இடி. அப்படியே நம்ம பேசின அதே ஸ்லைட் ஷாட் ஆகி எசக்கி ரிவீல் ஆறாரு. அதனால ரொம்ப பயங்கரமான பியூட்டிஃபுல் சீன், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சீன். வடிவேல் சார் ஆக்டிங் வேற லெவல் லெவல். அந்த விஷயங்கள் அண்ட் மாமன்னன் அதுக்கான விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த பிளட் ஃப்ரேமிங் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். செகண்ட் தண்டர் வந்து கையை வெட்டினால நீ பார்த்தியா, வெட்டினவன் யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஷாக்கில் அவர் கொடுக்கும் போது அகெயின் தண்டர் வருது. ஸோ இது ரெண்டு இடத்துல பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் அதிர்ச்சி ஆகிற மூமெண்ட்டில் மட்டும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்ம இதுக்கு வந்தோன்னா ரொம்ப ஐகானிக் சீன், இது எவ்வளோ காலத்துக்கு அகெயின் பேசப்படும்னே தெரியல. நம்ம பெரிய தேவர் சக்திவேல் சீன், கோயி கும்பிட்றதுக்கு தான் எனக்கு சண்டை போட்டிகளை, இப்போ இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா, நல்லாவே புரியுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தூண் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் அவர் வந்து பயப்படுறாரு. கரெக்ட். ஒரு ஹெசிடென்ட்டாக இருக்காரு, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வராரு. ஆனால் இந்த சீன் ஃபுல்லாக மூஞ்சை பார்த்து பேசவே மாட்டார், மூஞ்சை பார்த்தே பேச மாட்டார், ஃபுல்லாக எங்கேயோ பார்த்தீங்க. இந்த சீனோட எண்டில் இதை பாருங்கள், அவர் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது கூட ஃபேஸ் திரும்பி வர்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆமாம், அதுதான் அவர் ஐயா, அப்பா ஐயான்னு கூப்பிட்றாருல்ல. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட். நீ படித்தவனாச்சே,
கூட்டிட்டு வா, அங்க கூட்டிட்டு வா. ஆனா அந்த பைய மெதுவா தான் வருவான், மெதுவா தான் வருவான். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா, அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. இந்த சீன் வந்து கைஸ், இந்த படத்தோட என்டையர் தீம் ஒரு ஃபவுண்டேஷனா இந்த ஒரு சீனே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம பார்த்த எல்லா விவாதம் கான்ஃப்ளிக்ட், அந்த கேரக்டர் திருப்பி லண்டனுக்கு போகணுமா எங்க போகணுமா, எதுக்காக ஊர்ல நிக்கணும், இந்த வெதை நான் போட்டது, அந்த ஒரு ஸ்டோரியிலேயே, அந்த ஒரு மெட்டஃபர்லயே எல்லாமே கன்வே ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வரைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவே, அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன், அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனா வெதை நான் போட்டது. வேற லெவல் டைலாக் கமல் சார் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம சிவாஜி சார் ஆக்டிங் பத்தி நம்ம தான் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது நம்மளுக்குலாம். இந்த சீன்ல ஒரு சூப்பரான ஒரு சின்ன இம்ப்ரோவைசேஷன் பண்ணிருப்பாரு பாருங்க. ஆனா அந்த மண்ணில் தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை ஊத்துற வரைக்கும் எதை விதைச்சாலும் வழங்காதீங்க. சூப்பரா. சோ கமல் சார் வந்து இந்த மண்ணில் தண்ணிக்கு பதிலா எது ரத்தம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, எத்தாங்க மழை பெய்யும் போது சிவாஜி சார் போயிட்டு அப்படி தண்ணி எடுக்கிறாரு. நம்ம ஆக்டிங் இம்ப்ரோவைசேஷன் மொமெண்ட்ல திங்க் பண்ணிருக்காரு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இந்த சீனே ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். ஆனா அந்த மண்ணில் தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை ஊத்துற வரைக்கும் எதை விதைச்சாலும் வழங்காதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். இங்கேயும் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளீன் கிளீன் சிங்கிளா காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா காமிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு தூண் வேற இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்போசிங் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அவர் காலரை பிடிச்ச உடனே பாசத்தை ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துவாரு. அப்பதான் நமக்கு ஓவர் த ஷோல்டர் எனப்படும் ஓடிஎஸ் ஷாட் வருது. இப்பதான் ரெண்டு பேரும் ஃப்ரேம்ல இந்த மாதிரியான இதுல நிக்கிறாங்க. செம்ம ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு அப்பா அந்த பையன் பாசம்ன்ற ஒரு விஷயம். இதுல நீங்க வந்து காஸ்டிங் பத்தி நம்ம பேசணும். இதுல வேற யார் நடிச்சிருந்தாலும் நிறைய பேர் சாய்ஸ் இருந்திருக்காங்க. கரெக்ட். நம்ம பேசும்போதே பெரிய தேவர் வந்து ஊருக்கு நல்லது இல்லது எல்லாமே பேசுறாரு, ஆனா நம்ம விஷுவலா ஒண்ணுமே பாக்கலையே. எனக்கு எப்படி விஷயம் தோணுச்சு, ஏன்னா எப்படி பாக்காம எப்படி சும்மா நல்லது பண்ற நல்ல பண்ண வாயில மட்டும் பேசுறாங்க. ஆனா அங்க சிவாஜி சாரை வச்சது உடனே அதெல்லாம் நம்ம பாக்கணும்னு அவசியமே இல்லை. கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அவர் தான், அவர் கண்டிப்பா பண்ணிருப்பாரு, அதை நம்ம பாக்குறோம். இதுதான் பவர் ஆஃப் காஸ்டிங். சோ நம்ம வந்து கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல நம்ம போட்டா கன்வின்சிங்கா அப்படியே பறந்து போயிடும். ஸோ இந்த படத்தில் இந்த வெதரில் நீங்கள் மழையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எசக்கியோட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் சீனில் தான் வரும். எஸ், அது தண்டர் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம், மழை பார்த்துருக்க மாட்டோம். அதோட தொடர்ச்சியாக இந்த சீனில் வந்து பெரிய தேவரோட பேசுறதுல ஃபுல் மழை கொட்டிக்கிட்டு இருக்கும். எஸ், அண்ட் இதோட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேம் பிளாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி தான் பேசணும். இந்த டேமோட பிளாஸ்ட்ல வந்து மழை சீசன் பீக்கில் இருக்கும், அவ்வளோ பெரிய இது வெடிஞ்சு அந்த ஊர்லேயே ஃபுல் ஃப்ளட் வரும். கரெக்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாய் 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 ஃபுல் இடியா வெடிஞ்சு அன்னைக்கு தான் அவர் ஊரில் இருக்கிற மாடு ஆடு கோழி குழந்தை இறந்து போன வரைக்கும் பார்க்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எசைக்கு கை போனதுக்கு ஒரு தண்டர் ஷாக் பார்த்தோம். கரெக்ட். அதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு போகிறேன் ஏன்னு சொல்லும்போது மழை ஷாக் பார்த்தோம். அப்புறம் ஊரே பாதிக்கப்படுதுடான்னு சொல்லும் போது ஃபுல் ஃப்ளட். அங்கே தான் கமல் சார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அங்கே தான் சேரு சகதிக்குள்ளே காலை வச்சு மனுஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். வேற இல்லை. ஸோ எப்படி பில்ட் ஆகுது, நேச்சரே தாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த டேம் பிளாஸ்ட் நம்ம பேசணும்னா அதில் நம்ம அகைன் நாயகன் வீடியோவில் பார்த்த மாதிரியே இது மினியேச்சரா இல்லைனா ரியலா எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். எஸ், இந்த ஷார்ட்டை பாருங்க. ஸோ நிறைய குடிசைகள் இருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து இவங்க பாம் வைக்கிறாங்க. பாம் வச்ச உடனே நமக்கு இந்த ஒரு ஷார்ட் வருது. தண்ணி வெடிச்சு மலையில இவ்வளோ வாட்டர் வருது. வாவ், இதெல்லாம் வந்து 100% மினியேச்சர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஷார்ட் நம்ம பார்ப்போம். இது ரியல், எங்கெல்லாம் பெருசா வருதோ அங்க ரியல். பட் இந்த ஒயிட் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு குடிசையும் இவ்வளவு பெரிய தண்ணியில குவிக்கா ஃபில் ஆகணும் அப்படின்னும் போது கண்டிப்பா லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஒரு லட்சக்கணக்கான லிட்டர் அவங்க சான்ஸ், அதுவும் இந்த ஸ்பீட்ல வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து நேரில் நிஜத்துல பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப இருட்டானது காரணமாகவும், அதுக்கப்புறம் பழைய காலத்து ஃபிலிம்னால நமக்கு டீடைல்ஸ் தெரியல. கரெக்ட். இல்லைனா இது வந்து எக்ஸாக்டா மினியேச்சரா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் மினியேச்சரா தான். அதுவும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹைலைட்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய மலை உடஞ்சி தண்ணியில் அவ்வளோ பெரிய ஹைலைட்ஸ்னா இவங்க லைட் வச்சு தான் எடுக்க முடியும். ஆமா, நிஜம் மலையில அவ்வளோ பெரிய லைட் வச்சு அந்த இடத்த எப்படி ஹைலைட் பண்ணிக்க முடியும். குட்டி மினியேச்சரா இருந்தா லைட்டை ஈஸியா நம்ம வச்சிடலாம். எஸ், அகைன் கூடோஸ் டு ஆர்ட் டைரக்ஷன், ஆர்ட் ப்ராப் டீம். இப்போ நமக்கு வந்து நிறைய ஸ்டில்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ முக்கியமான ஸ்டில் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா கமல் சாரே மேக்கப் போடுறாரு மாயன் தலை வெட்டப்பட்ட பிறகு. இந்த சீனை வந்து ஃபிலிம் கம்பெனியில பேசும்போது சொல்லியிருப்பாரு, எப்படி அவர் வாய் திரும்பி அந்த எச்ச ஒழுகி அவர் அப்பவும் திட்டுவாரு. ஆமா. And we had an extension. I go and cry to the beheaded Nazar's head. Nazar is there. Right. Are you happy now? You made me into a criminal like you. ஸோ திருந்தவே இல்லை, இன்னும் திருந்தவே இல்லையடா அப்படின்னு சொல்றதோட பிடிஎஸ் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த சீன். அண்ட் சென்சார்
நம்ம சென்சார் பத்தி எவ்வளவோ பேசியிருக்கோம், நம்ம படத்துல ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள்லாம் தூக்கியிருக்காங்க. இங்க அப்கோர்ஸ் இதை சொல்லவே வேண்டாம், ஆனா இதை காமிச்சிருந்தாதான் இந்த படத்தோட முழுமை எக்ஸாக்ட்லி ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சீனை பாருங்க, அவர் வெட்டினதுக்கு அப்புறம் அழுதுட்டே போற சீனை, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதே. இதுல அந்த அவங்க அந்த பாட்டியம்மா வந்துட்டு அவங்களும் சொல்றாங்க, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுது. அப்போ என்னமா தேம்பி அழறாரு பாருங்க, அழுது புள்ள குட்டிய படிக்க வைங்கடான்னு சொல்லும் போது இந்த வெறி இவனுக்கு செத்ததுக்கு அப்புறமும் தீரல பாடுற அவன் தலை முண்டம் கூட பேசுது அப்படின்றத காமிச்சிருந்தா இப்பவே நிறைய வயலன்ஸ் அது இதுன்னு ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை பார்த்து சில பேர். இது இன்னுமே பயங்கர இம்பாக்ட் ஆகி இனிமே அருவா கம்பியே வேணாண்டா, ரத்தமே வேணாம், நாங்க நிம்மதியா வாழ்ந்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம். சென்சார் எனக்கு ரொம்ப வருத்தம், பிகாஸ் இது வந்து ஏதோ ஒரு கிளாமர், ஏதோ ஒரு அன்ரிலேட்டட் வயலன்ஸா இருந்தா பரவாயில்ல, படத்தோட தீமே இதுதான். அதுவும் இந்த படத்துல கழுத்து வெட்டுற அந்த ஷார்ட்லயே காமிப்பாங்க காமிப்பாங்க அதையும் காமிச்சு இதை மட்டும் காமிக்காம இருக்கு. அண்ட் இதை காமிச்சாதானே இந்த படத்தோட மெசேஜே முழுமை அடையும், அப்ப நீ எடுக்க கூடாது. கரெக்ட். அண்ட் அகைன் ஏ ரேட்டடா யூஏவா எது வச்சா டிக்கெட் பிசினஸ் அதிகமாகும், எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் எ பிசினஸ், நிறைய விஷயங்கள் நடுவில் ஆர்ட் மாட்டிக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் பிசி சார் வந்து இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு, மண்ணு எல்லாம் கரைச்சு நிறைய இடத்துல வீட்டுல கொட்டி அந்த எர்த்தி டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு பிரவுன்ஸ் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிருக்காங்க, ப்ளூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல டிஐன்ற டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படி பண்ணிருக்காரு. அப்படியே இந்த போட்டோ நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரியுது பிசி சார் வந்து லைட் மீட்டர் யூஸ் பண்றாரு, பின்னாடி நம்மளோட ஐகானிக் போஸ்டர் இத லோகேஷ் அண்ணா கூட ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு விக்ரம் ஷூட் ஸ்பாட்ல. அண்ட் இதே லைட் மீட்டர் பத்தி நம்ம நாயகன்லயும் பேசணும். எக்ஸாக்ட்லி, அந்த காலத்துல ஃபுல்லா வியூ ஃபைண்டரே உங்களுக்கு கிடையாது, நீங்க எடுத்ததை நீங்க பார்க்கவே முடியாது, அதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தேவைப்படும். சோ அப்போ எல்லாத்தையும் இந்த லைட் மீட்டரை வச்சுதான் அவங்க டிசைட் பண்றாங்க. நம்ம போன வீடியோலயே அந்த லைட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பத்தி பேசியிருப்போம், 2:1, 3:2 இது அந்த மாதிரி சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணுவாங்க, மிஸ்ஸே ஆகாது, நீங்க எடுக்கிறது பெர்ஃபெக்டா அங்க வரும். நெக்ஸ்ட் கைஸ், நம்ம பேச போறது வந்து இந்த ஹோல் படத்தோட சப்டெக்ஸ்ட் அண்ட் மெட்டஃபர். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஓவராலாக உட்காந்து நம்ம யோசிக்கும் போது இந்த கோவில் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்தது, அதுதான் எல்லாத்தையுமே மூட்டி விடுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் முருகரோட பேர், அவர் வந்து அவங்க அம்மா பூட்டின கோவில், அம்மனோட கோவில், அம்மன் கோவிலை திறக்கிறாரு. ஸோ இது எப்படின்னா, அந்த ஊர் எப்படின்னா எவ்வளவு கேவலமான ஊருன்னு சொல்ல வராங்கன்னா சாமிக்கே இடம் கிடையாது, ஒரு தெய்வீகமான விஷயமே இல்ல, எல்லாமே வயலன்ஸ். ஆமா, சாமியே பூட்டி வச்சிருக்காங்க, சாமியே சாமிக்கே இந்த ஊர்ல இடம் கிடையாதுடா. நாங்க தான் அரசன், நாங்க தான் நியாயம் தர்மம் எல்லாத்தையும் செய்வோம், சாமிக்கே இடம் இல்லை அப்படின்னு இருக்கிற ஊர்ல வெள்ளேந்து எங்கேருந்து ஒருத்தர் வராரு, கோவிலை திறக்கிறாரு, கலவரம் எல்லாம் நடந்து கெட்டவன் அழிக்கப்படுறான். கரெக்ட். அந்த அசுரன் அழிக்கப்பட்டு கடைசியில இவர் ஊரை விட்டு வெளில போறாரு. இப்போ தெய்வம் திரும்ப வந்துருச்சு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புள்ள குட்டியை போய் படிக்கவங்கடா, இனிமேவாது நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ திருப்பியும் தெய்வம் ஊருக்கு வந்த ஒரு ஃபீலிங். இது சாமி மட்டும் இல்ல, ஈவன் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ். நம்ம கோர்ட்டுக்கு போயிருவோம், கோர்ட்டுக்கு எந்த காலத்துல நம்ம குடும்பம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, சூரசம்ஹாரம் சொல்லுவாங்க முருகர் வதம் பண்ற இது. சோ நீங்க அவரோட இதை நீங்க கேள்விப்பட்டீங்கனாலே அவரோட அம்மா வந்து மாயான்னு சொல்லுவாங்க. கரெக்ட். சூரியனோட அம்மா பேரு மாயான்னு சொல்லுவாங்க. சோ மாயனோட புள்ளன்னு சொல்லும் போது மாயன் வச்சிருக்காரு, அந்த ஒரு மெட்டஃபரிக்கல் கனெக்ஷன் வருதா. சோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல சூரசம்ஹாரத்துல சூரசம்ஹாரம் முருகன் வந்து மாயனை கொண்டு எங்க கோவில் திறந்ததுனால வந்த பிரச்சனை, சூப்பர், அதே சாமியோட அருவாலை வச்சுதான் அந்த தலையை வெட்டப்படுது, அந்த தலை வந்து அவரோட சூலத்துக்கு கீழே போய் கரெக்டா அந்த சென்டர்ல போய் தலை விழும். சோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து நான் எங்கேயுமே பாக்கல, ஜஸ்ட் பார்க்கும் போது நமக்கு தோணுன ஒரு விஷயம். எஸ் எஸ். சோ அது அதுவும் பயங்கரமா இருந்தது. உங்களுக்கு அது எந்த லெவலுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிஸ்கஷன்ஸ் ஓபனா வச்சுப்போம் கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு மேல் சாவனிசம் அண்ட் காஸ்டிசம், சோ இது ரெண்டுமே டீல் பண்ணிருப்பாங்க. இது வந்து எப்படின்னா அந்த சொசைட்டி அப்போ எப்படி இருந்திருக்கு, எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்றத அப்படியே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எஸ். இதை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தா மாமன்னன் ஆடியோ லான்ச்லயே மாரி சார் பேசினாரு, தேவதாக மகன் பார்க்கும் போது எனக்கு ஏற்பட்ட வலி பெயின் விளைவுகள் அதிர்வுகள் அது எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை அவர் எப்படி பார்த்துருக்காரு, அது எந்த மாதிரியான அவருக்கு வலிகள் கொடுத்துருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய டிபேட் கலப்பிருச்சு ஒரு லாஸ்ட் 1 இயர் முன்னாடி. ஸோ இது வந்து காஸ்டிஸ்ட் படமா காஸ்டிஸ்ட் படம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இதில் இப்போ நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் சில நம்ம பேசலாம். முதல்ல நம்ம வந்து இந்த மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டிலேருந்து வருவோம், செக்ஸிஸ்ட் சொசைட்டிலேருந்து. ஏன்னா
ஜாதி பிரச்சனைகள் பேசுறதுக்கு பல பேர் இருக்காங்க, பல இடங்கள் இருக்கு. பட் நீங்க எந்த ஜாதியிலயும் இருந்தாலுமே அங்க இருக்கிற பெண் அடிமைப்பட்டுதான் இருக்கா. சோ அந்த பெண் அடிமை விஷயங்கள் வச்சு நம்ம வருவோம். அண்ட் இந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. பானு கேரக்டர் வந்து வந்த உடனே அவர் சாப்பிடுற சீன் இருக்கு, அதுல வந்து பெரிய தேவர் சக்தி இருப்பாங்க, பானு வந்து உட்காருவாங்க. சோ எப்படி உட்காரணும்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் முன்னாடி நான் வந்து உட்காருமான்னு போது, இல்ல நான் வந்து பொம்பளைங்களோட சேர்ந்து அப்புறமா சாப்பிடுறேன். அந்த மாதிரி படம் பிடிச்சிட்டு போக சொல்லுங்க, அவங்க போகணும்னு சொல்லித்தரேன். அப்பதான் நீங்க தனியா அந்த மாதிரி கொம்பு சுத்தி காட்ட முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிலம்பாட்டம் சார். சோ அதுல வந்து அவர் கலாய்க்கிறது வந்து பொம்பளைக்கு முன்னாடி கம்பு சுத்தி காமிக்க. ஆமா, அது ரொம்ப வேணாண்டா போதுண்டா போதுன்னு போகும்போது, சரி நீ அப்புறம் போயிட்டு தனியா சுத்தி காமிக்க பொண்ணுக்கு பொம்பளைன்றது கொஞ்சம் இழுவா பேசுவாங்க. அப்புறம் சாந்து போட்டு பாட்டு முதல் லைனே அதான், ஒரு பூ முடிச்சு சேலையை கட்டுன்னு அவர் பொம்பளை மாதிரி மாறுன்னு சொல்றது. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸ் சீன், இந்த வெத நான் போட்ட சீன், அதுலயே ஒரு டைலாக பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம். பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. இப்போ இவரு வந்து மாயன் தலைய வெட்டிட்டு அந்த குடும்பத்திலயும் ஒரு ஆண் மகன் போயிட்டான், இவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தேவர் ஃபேமிலியில ஆண் மகனே கிடையாது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதோட முடியுது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அண்ட் இதெல்லாமே வந்து எப்படின்னா, அந்த கால சொசைட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறது, இதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல. இது எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க பஞ்சவர்ணமோட கல்யாணம், அதாவது சக்திவேலன் பஞ்சவர் கல்யாணத்தில் கல்யாணம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பஞ்சவர்ணம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன ஒரு தரம் கேட்காம அவளை சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டே. ஸோ அதுதான் வந்து சூப்பரான ரெப்ரஸன்டேஷன். எஸ் அங்க டைரக்டர் அண்ட் கமல் சார் எல்லாருமே அங்க வராங்க. அதுவே ஒரு சேஞ்சுக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு படத்துல நம்ம சேஞ்ச சொல்லணும் அப்படின்னா, கேவலமான இருக்கிற உலகத்தை காமிச்சிட்டு தான் அதுல மாற்றத்தை காமிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. எடுத்த உடனே மாற்றமாக இருக்குன்னா, அது வந்து அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் யாருக்குமே அது ஒட்டாது மனசு இல்லையா. ஸோ நம்ம ரியல் ஃபிளாட் வேர்ல்ட், எப்படி ஒரு நம்ம ஹீரோ கேரக்டரே கேவலமா இருந்திருக்காரு, கரெக்ட், அப்புறம் தான் மாறுறாரு, அதான் அவரோட ஆர்க். அதே மாதிரி ஊரும் கேவலமா இருந்திருக்கு, அதை மாத்தணுன்றது தான் இந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். எஸ் நிஜமா அந்த காலத்துல இருந்திருக்கு, அதை காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ கம்மிங் டு காஸ்ட். எஸ் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே இருக்கட்டும், நம்ம பாட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் யார் யார் எங்கே உட்காந்துருக்கா அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எசக்கி, அதுக்கப்புறம் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதங்களே இருக்கு. லைக் நல்லவர், இப்போ சக்தி கேரக்டர் எல்லாமே நல்லவங்க தான், குட் அட் ஹார்ட், பட் ஸ்டில் அவங்க எப்படி எசக்கியை ட்ரீட் பண்ணுறாங்க, தலையில் அடிக்கிறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, கரெக்டு எல்லாமே அவங்க அவர் நல்லவர் தான். இப்போ வந்து பெரிய தேவர் அவர் அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களை விட சக்திவேல் கரெக்டர் லண்டன்ல படிச்சுட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்து இந்த காஸ்ட்ன்றது உள்ள இல்ல. எஸ் பட் காலங்காலமா பழக்கமாயிருச்சு. இவங்க எப்படியுமே நம்ம ஃபாதரோட சர்வன்ஸ் தானே, இல்ல இந்த மாதிரி தானே. அதுதான் வந்து இவங்க கூட பானு கேரக்டர் சொல்லும், சக்திக்குள்ள இப்படி ஒரு ஊருக்காரன் இருக்கான்றது எனக்கு தெரியல, பிகாஸ் அந்த ரத்தம் உள்ள டிராவல் ஆகுல்ல இருக்கு அப்படி. சோ அந்த மாதிரி அது அன்கான்சியஸா வருது. நீங்க அந்த சாந்து போட்டு பாட்டுலயும் சரி, வேஷ்டி கட்டிட்டு வாடான்னு சொல்லும் போது எசக்கியோட வேஷ்டி தான் எழுப்பாரு. ஆமா, எசக்கி வேஷ்டி எழுப்பாரு. அதுக்கப்புறம் எசக்கிய ட்ரிகர் பண்ணி தான் கோவில இது பண்ண வச்சு அவர் கை போயிடும். அப்ப கூட எசக்கி பண்ண தப்பு, ஆமா இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அந்த இடத்துலதான் எசக்கி கைவெட்டப்பட்ட பிறகு சாரின்ற ஃபர்ஸ்ட் வார்த்தைதான் சாரி கேட்பாரு. கரெக்ட். அதுக்கு முன்னாடி தான் தப்பு பண்றோன்னே தெரியாம, இதுதான் பழக்கம், சின்ன வயசுல இப்படிதான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இதே மாதிரி ரத்த வெறியோட சுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு இதுவாவும் நம்ம பார்க்க போறோம். போட்டி பாடடி பொண்ணே. அண்ட் நீங்க இந்த போட்டி பாடடி பொண்ணு பாட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா, அதுவே மூணு தடவை படத்துல வரும். நம்ம எப்படி நாயகன்ல தென்பாண்டி சீமையில நிறைய தடவை வரும், இங்கதான் நீங்க நோட் பண்ணணும். இது மூணு தடவை வரும் போதும் வேற வேற சில வேரியேஷன்ஸ் வருது, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வர பாட்டு தான் போட்டி பாடடி பொண்ணு. டைரக்ட் மீனிங் டைரக்ட், உங்க எல்லாருக்குமே அது தெரியும். நெக்ஸ்ட் வர்றது வந்து வானம் தொட்டு அப்படின்ற
அந்த வேரியேஷன் வரும். அது வந்து பெரிய தேவர் செத்து போகும்போது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அந்த ஒரு வெர்ஷன் வரும். திருந்தாம போச்சே ஒரு சனந்தா. அண்ட் மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஜெயிலுக்கு போகும்போது வெட்டருவா தாங்கி பாட்டு வரும். காலம் வரட்டும். ஸோ இப்போ இந்த மூணு பாட்டுலயும் நீங்க எப்படி சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவர் பரத்வாஜ் ரங்கன் சார் கூட நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. நாங்க பார்க்கும் போது கூட கடைசி இந்த வெட்டருவா தாங்கி பாட்டுல நீங்க பாருங்களேன், வெள்ளக்கொடி தூக்கி வந்தவன் நீ. ஸோ இவ்வளவு கேவலமா இருக்கிற ஊர்ல ஜாதி பாகுபாடு அப்புறம் வீசி வெட்டு அரு அது எல்லாம் ரத்த பூமியா இருக்கிற ஒரு ஊர்ல வெள்ளக்கொடி தூக்கி வந்தவன் நீயே. நெக்ஸ்ட் வந்து நல்ல வழி நீ தான் சொல்லி என்ன லாபம், சொன்னவன் தானே சூழ்ந்து நின்ற பாவம். ஸோ இவ்வளவு நல்லது உன் மூலியமா வந்து ஆனா உனக்கே ரிவிட் அடிச்சிட்டானுங்க, இப்ப நீ ஏன் ஜெயிலுக்கு போற? அதுக்கப்புறம் கலங்காதே ராசா காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும். ஸோ அதனால கேவலமா தான் இருக்கு இந்த இஷ்யூ அண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களே ஒத்துக்கிறாங்க, அட்ரஸ் பண்றாங்க, அது எல்லாம் மாறிடும் கலங்காத. ஸோ அதான் நள்ளிரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு காலை பிறக்கும், ஒரு சூப்பரா அடுத்த ஃப்ரெஷ்ஷான விஷயம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அகெயின் தே ஆர் ஆல்சோ அக்செப்டிங் இட். நீங்க பாத்தீங்கன்னா மூணு பாட்டும் எங்க ஆரம்பிச்ச பெருமை பாட்டு எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. இது கூட இன்னொரு டைலாக் கூட பாக்கலாம். இதுல சக்தி கேரக்டர் வந்து மாயன் கிட்ட சொல்லுவாரு, தேவனா இருக்கிறத விட மனுஷனா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த சேஞ்ச் ஒரு ஸ்டெப் முன்னெடுக்க தான் இந்த படம் வந்திருக்கு, அந்த ஆர்க்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா படத்தோட இன்டென்ஷன் வந்து நிஜமா அப்ப சொன்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப என்ன இருந்ததோ அதை ரெப்ரசென்ட் பண்ண கேவலமா தான் இருந்திருக்கு, கேவலமா காமிச்சிருக்காங்க, அதுல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஜஸ்ட் லைக் எப்படி மேல் சார்ஸ் பார்த்து நம்ம இவங்க கேரக்டர் பஞ்சாரம் கேரக்டர் எண்ட் பண்ணமோ அதே மாதிரி. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ், நிஜமாவே அந்த சமுதாயம் ஆர் அதுல இருந்து பார்க்கும்போது இந்த படங்கள் வலியை தான் தரும். ஏன்னா எஸ்எக்யூட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா இல்ல ஃபர்ஸ்ட் நான் இப்போ அவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த படம் பார்க்கும்போது என்ன எப்படி நடத்துறீங்க அப்படி இருந்தது. பட் அது எதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த வழியை காமிக்கும் போது தான் புரியும். இப்ப நம்ம படம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி புது கண்ணோட்டத்தோட பாக்குறோன்றதே நம்ம சொசைட்டியா எல்லாரும் எவ்வளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த வெள்ளி முளைக்கும் இப்ப முளைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப எல்லாம் சேஞ்சிங், அந்த காலத்துல அவ்வளவு கேவலமா தான் இருந்திருக்கு. அந்த கேவலத்தை காமிச்சுட்டு மாறுங்கடா, போய் புள்ள குட்டியை படிக்க வைங்கடான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம படிக்க வச்சு எல்லாருமே நல்லா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எஸ், ஸோ அப்படிதான் இந்த ஆர்க்கை பார்க்க முடியுது. கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்கு, ஊருக்கும் ஒரு ஆர்க் இருக்கு, இந்த ஸ்டோரி இந்த மீனிங் மெசேஜஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்கு. காலையில சக்தி தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப கோமா பேசிட்டு போச்சு, நான் பெருந்தன்மையா தகராறு வேணாம்னு அமிச்சு வச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். ஸோ இந்த ஃபிளட் வர வச்சு அரெஸ்ட் பண்றாங்க, அப்போ மாயன் உள்ள வருவாரு. ஸோ அப்போ அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, காலையில சக்தி தம்பி வீட்டில் வந்து கத்தினாரு, நான் தான் நல்லா புத்திமதி சொல்லி அமிச்சேன் அப்படின்னு. பார்த்தா அந்த சீன் படத்தில் இருக்காது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி டெலிட்டட் சீன், இருந்திருக்க வேண்டிய சீன் தூக்கியிருக்காங்க ஃபார் சம் அதர் ரீசன். அண்ட் நீங்கள் அந்த சீனை பாருங்களேன், இப்போ ஃப்ளட்டில் குழந்தைய வச்சுட்டு அழறாரு, அழுதுட்டு இருக்கும்போது சிவாஜி சார் அங்கே வந்திருக்காரு, திடீர்னு பார்த்தா கட் ஆகி அந்த சவுண்ட் எல்லாமே நோட் பண்ணுங்க, வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துருது. கரெக்ட், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் சக்தி தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த தெரு தான் இது, அந்த குழந்தைங்களோட வந்திருக்காரு. அதான் நானும் நினைக்கிறேன், அங்கேருந்து வெளியே வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காம்பவுண்ட் அந்த இடத்துல இருந்து வெளில வரும்போது இந்த ஆள் அங்கே வரான் மாயனை பார்க்க, அப்போ மாட்டிக்கிறான். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த இடம் செம சாப்பியாக இருந்தது, மியூசிக் இது எல்லாமே சாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஃபஸ்ட்டு இந்த பெரிய தேவரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற சீன். இதுக்கு முன்னாடி தான் பெரிய தேவர் இறந்து நம்ம அவ்வளோ அழுகையை எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த அழுகையை பார்த்த உடனே இங்கே அந்த சர்ச் அந்த இந்த சவுண்ட் மியூசிக்கோட போடுவாங்க, யூரோப்பியனில் ஒரு கிங் வந்து பண்ணும்போது எப்படி அந்த மியூசிக் வருமோ அதை போட்டுட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுந்துக்கிறாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஸோ அங்கே சிரிக்காமல் இருந்துருக்கலாம், எமோஷன் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இவரை எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வந்து அவரை அங்கே உட்கார வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைனல் ஷாட்டை பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இன்னும் குழந்தையாக தான் இருக்கான், இவன் வந்து வெறுமே ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துக்கிறான்ற மாதிரி ஒரு வைப் இருக்கு. இதுவே நான் சார்ஜ் எடுத்துட்டேன், இனிமேல் இந்த ஊர் எப்படி மாறப்போகுது பாருன்னு சீரியஸாக வந்து அவரே போய் அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க, எல்லாரும் அப்படியே எழுந்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி. இங்கேயும் எனக்கு தெரிஞ்சு சம் டிலேட்டட் சீன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, திடீர்னு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சந்தோஷமா இருக்கலாம், அவர் தேவரை திருப்பி பார்த்துட்டாங்க அப்படின்னு, பட் இவர் சந்தோஷமா இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி, இது வந்து சும்மா அவங்க இந்த மாதிரி ஒரு சப்ப மிஸ்டேக் பண்றவங்க கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல அவ்வளோ பெரிய சாப்பி மிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இதோட இந்த சீனுக்கு அப்புறம் வர சீனை பாருங்க, மியூசிக்கையும் நோட் பண்ணுங்க.
சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சீன் விட்டு போயிருக்கும். அண்ட் கமல் சாரே சொன்னார், நிறைய சீன்ஸ் வந்து டெலீட்டடாக இருந்திருக்கு, சில சீன்ஸ் எடுக்க முடியலை, அதெல்லாம் இப்போ ரீல்ஸ் ரெஸ்டோரேஷன் அதெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் ஸ்டோரேஜுக்கும் ஃபெசிலிட்டி இல்லை, ஸோ தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் இதை நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு பேசும் பொருளாக இருந்திருக்கு, கான்ட்ரவர்சியாக இருக்குது அந்த டைமில் ஃபுல்லாக. இங்கே தான் நமக்கு வந்து 1997 நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ ஆர்டிக்கல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்காக அந்த டைம் என்ன நடந்திருக்குன்னா, கமல் சாருக்கும் பரதன் சாருக்கும் சில கிளாஷஸ் நடந்து, கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் நடந்துட்டு. ஸோ கமல் சார் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் டைரக்டர், அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வருஷம் எல்லாம் கேட்டு வந்திருக்கோம் அப்போ பீக்ல இருந்த டைம், இந்த டைம்லாம் தான். ஸோ அப்போது பரதன் சார் வாக் அவுட் பண்ணி இவர் வந்து வேற ஒரு டைரக்டர்ஸ்லாம் வச்சு பேட்ச்லாம் பண்ணி முடிச்சு ரிலீஸ் பண்ண படம் அப்படின்னு பேசப்படுது. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்கி அவங்க ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, தேவர் மகனிலும் பரதனுக்கு நீங்கள் இடையூறு செய்ததாகவும் நீங்களே படப்பிடிப்பை நடத்தியதாகவும் சொன்னார்கள். அது கமல் சார் சொல்றாரு, பரதர் என் நண்பர், தேவர் மகனில் நான் அவருக்கு உதவினேன் என்பது உண்மை, அதற்கு வேறு ஒரு காரணம், அதை வெளியே சொல்ல முடியாது. சம் இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படியே. அப்போ எப்படி பேசியிருக்காரு பாருங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய டேரக்டர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்பாங்க, நான் கிளியர் பண்ணுவேன். சில பேர் என்ன டேரக்ட் பண்ணி கூட பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை நான் பண்ணுவாங்க, நான் வெளில சொல்ல முடியாது இப்போ, அவங்களுக்கு அதை எப்படி பண்ணோன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பீக்ஸ் கான்ட்ரவர்சி அண்ட் அதர் திங்ஸ் போயிட்டு இருந்த டைம் 1995-1997. அண்ட் ஜென்ரலாகவே ஒரு டேரக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு இந்த மாதிரிலாம் கிளாஷஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக படத்தில் அது இம்பாக்ட் காமிக்கும். மோர் ஓவர் ஹீ இஸ் த ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் கூட, ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர். ஓ, அப்போலாம் கண்டிப்பாக அது எப்போவுமே காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எஸ் கைஸ், நம்ம நாயகன் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு, காட்ஃபாதர், அதுலேருந்து வந்த படங்கள். இப்போ செகண்ட் எபிசோடா தேவர் மகன் பார்த்தாச்சு. இது காட்ஃபாதர்ல போய் கல்மினேட் ஆக போது, இது ஒரு சீரீஸ். ஐ ஹோப் யூ கைஸ் வில் அப்ரிஷியேட் திஸ். நாயகன் வீடியோ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், நிறைய ட்ரெஷர்ஸ் உள்ள வச்சுருக்கோம், டிஸ்கஸ் பண்ணலாம், நம்மளும் அதில் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், வீல் சி கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ், லவ் யூ.